சீனி சமையலின் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீதமான இட்லியை வச்சு எப்படி உப்புமா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நமக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் கிடச்சா போதும், இதை ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். வாங்க இந்த இட்லி உப்புமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி மீதமான இந்த 4 இட்லியை வந்து கையில் இந்த மாதிரி உதுத்து எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் ஆனியனை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவு கடுகு உளுந்தம்பருப்பு, தேவையான அளவு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, தேவையான அளவு கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், அப்புறமா தேவையான அளவு ஆயில், அப்புறமா 4 லிருந்து 5 டேபிள்ஸ்பூன் அளவு இட்லி பொடி. இந்த உப்புமா செய்கிறதுக்கு மெயின் இந்த இட்லி பொடி தான். நான் இட்லி பொடியை வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத லிங்க்கும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், பார்க்காதவங்க பாருங்கள். அடுப்பில் கடாய் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனவுடனே கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிடலாம். கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணவுடனே அது கூடவே கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணிடலாம். ரெண்டும் இந்த அளவுக்கு பாயில் ஆனதுக்கப்புறமா கருவேப்பிலையும் மிளகாய் வத்தலையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு வந்து ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணால் போதும், ஏன்னா நம்ம இட்லி பொடியிலையும் சால்ட்டு போட்டிருப்போம், இட்லியிலையும் சால்ட்டு போட்டிருப்போம். ஆனியன் வந்து ஃபுல்லாக குக் ஆகணும் இல்லை, இந்தளவு குக் ஆனால் போதும். அப்புறமா அது கூட நம்ம இட்லி பொடி ஆட் பண்ணிடலாம். இட்லி பொடி ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஆனியன் கூட நல்லா இட்லி பொடியெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம உதுத்து வச்சுருந்த இட்லியை வந்து இது கூட ஆட் பண்ணி ஃப்ளேமை வந்து லோவில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இட்லி வந்து சின்ன சின்ன கட்டி கட்டியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம கரண்டி வச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா நல்லா பொலப்பொலன்னு இருக்கும். இதை ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளேயே ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான இட்லி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்து சாப்பிடும்போது அதில் இருக்க அந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, அதோடய ஃப்ளேவர் கூட நம்ம இட்லி பொடியும் ஆட் பண்ணுறதுக்கிறதுனால டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி பிடிக்காதவங்களை கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. மீதமான இட்லி மட்டும் இல்லை, நம்ம ஃப்ரெஷ்ஷாக இட்லி செஞ்சும் நம்ம இப்படி சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.